சீஸ் பர் சாண்ட்விச் நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்க. ஐயோ பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேகி மேகி மேகி. ஸோ உல்டா பீஸா நிறைய பீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து 1 இயருக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்டஃபிங்ஸ் எப்படி வருது ஸ்டஃபிங்ஸ் உள்ள சம்சாவுக்குள்ளே பால்கோவா சென்னையில் எங்கேயா கிடைக்குமா கேட்டாங்க. கண்டெய்னர்ல மேக் பண்ண ஒரு செட்டப் சமோசா பால்கோவா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் லவ்வர்ஸ் டேக்கு என் தம்பியோட உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். சார் ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க டனீஷ் கசிமேடு மீனவன். கைஸ் நம்ம இன்னும் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் பிளேயர்ஸ் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அதுவும் இல்லாமல் 5/14/2022 நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 5/14. ஸோ இன்றைக்கி லவ்வர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாருமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லுங்கள். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படி தான் வந்து வேலண்டைன்ஸ் டே சொல்லணும்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ட்ரூ லவ் அங்கே தான் இருக்குது, கரெக்டாக. ஏன்னா அங்கே இருக்க ட்ரூ லவ் தான் இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்களோட வேலண்டைன்ஸ் டேவை உங்கள் அன்பு மூலமாகவோ அவங்களோட ஆசைகள் மூலமாகவோ நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நானும் கூட சீக்கிரத்தில் எங்கள் அம்மா அப்பாவோட வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிளேஸ் கேஃப் வந்திருக்கோம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கப்புள்ஸ்க்காக சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பட் நான் யாரோட வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். தம்பியோட வந்திருக்கேன் வேலண்டைன்ஸ் டே நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோட ட்ரூ லவ் என் பிரதரோட நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரூ லவ் அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையில்லை. என்ன ப்ரோ? அதனால தான் கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே நல்லா சிறப்பாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக செலிப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலண்டைன்ஸ் டேவே வந்து ஒரு 3 நாள் செலிப்ரேட் பண்ணுவீங்களாமே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அப்படியா அப்படியா? ஆமாவா? கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா. ஸோ நம்ம எப்பவுமே மொட்டை பையன் தானே, நம்மளாம் அப்படி தான் நம்ம சொல்லுவாங்க ஏரியாவில் எல்லாரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வெஜ்ஜஸ்லேயே வந்து வேறு லெவலில் ஃபுட்ஸ் இங்கே கொடுத்து அசத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே சென்னையில் கிடைக்காத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப காமாக ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நானும் தீபகம் ஒரு வேறு லெவலில் ஒரு வேட்டையாடி இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் பேசின உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் டேம் ஷோராக சொல்கிறேன், இங்கே என்கிட்ட கிடைக்கிற ஃபுட்ஸ் வெளியே எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப சொன்னாப்பா தம்பி, சாம்பிளுக்கு வந்து அவங்க சும்மாவும் சொல்லியிருந்தாங்க, ஒன்றுமே இல்லை. சம்சாவுக்குள்ள பால்கோவா சென்னையில் எங்கேயா கிடைக்குமா கேட்டாங்க, நான் கேள்வியே பட்டது இல்லை அப்படின்னு. அப்புறம் உல்டா பீஸா, உல்டா பீஸாலாம் நான் கேள்வியே பட்டல. ஆனால் பாம்பேயில் வந்து, ஆமாம் இது சும்மா சாம்பிள் தான், பாம்பேயில் பார்த்தீங்க அப்படின்னா உல்டா பீஸாவுக்கு லைனில் நிற்பாங்களாம். இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன், லைன்லாம் நிற்க போகிறதில்ல, உள்ளே போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ உள்ள ஆம்பியன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தாறுமாறு அந்த மாதிரி தான். ஸோ உள்ளே போய் காட்டுறேன், வேலண்டைன்ஸ் டே சூப்பர் டேவாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கம் டு தி வீடியோ. எஸ், கைஸ் ஃபைனலி நம்ம பிளேயர்ஸ் கேஃப் உள்ளே வந்துட்டோம். ஸோ நீங்கள் உள்ளே இருக்க ஆம்பியன்ஸை பார்த்துட்டு எப்படி எக்ஸைட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் கேஃப் அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா இதோ இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் கூட இங்கே வந்து அவங்க ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் கோர்ட் இங்கே இருக்குது. இன்கேஸ் நம்ம இங்கே சாப்பிட வந்தாலுமே வந்து அழகாக இங்கே ப்ளே பண்ணுறதை பார்த்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாப்பிட்லாம். ஸோ அதுக்காகவே வந்து ஒரு சூப்பர் ஸ்பாட் இது. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு நம்ம குக்கிங் ஷாட் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கம் டு தி வீடியோ. கைஸ் ஃபைனலாக வந்து வேலண்டைன்ஸ் டே நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக
பிளேஸ் கேஃபில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உல்டா பீஸா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், பன் பீஸா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க பன் பீஸாவுக்கு ஒரு பெரிய அடிமையாக போகிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வர்ஜின் ஃபீல் மேகி, ஆக்சுவலாக இது வந்து வீட்டில் குக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி டேம் ஷோராக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் பர்ஸ் சாண்ட்விச், நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்க அதெல்லாம் நல்லா சீஸை வந்து நல்லா மிதக மிதக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹால்ஃப்ரெடோ ஃப்ரை மோமோஸ், இப்படி ஒரு மோமோ யாராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மலபார் பரோட்டா ரோல், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக சூப்பராக டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருந்து விடப்படலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஐஸ் டீ ஒன்று போடலாம், ஐஸ் டீ டேஸ்ட் பண்ணிடலாம். ஐஸ் டீலாம் அடியில் நல்லா கலக்கி விடணும் ஃபஸ்ட்டு. தரமாக இருக்கா போல. இதுக்கப்புறம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக உள்ளே இறங்குறானுங்க மட்டும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃப்ரெடோ ஃப்ரைட் மோமோஸ் நம்ம ட்ரை பண்ணிடலாம். நல்லா மேலே சீஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐயோப்பா. ஸோ ஆல்ஃப்ரெடோ ஃப்ரைட் மோமோஸ் லெஸ் டேஸ்டி டீ தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து மோமோஸ் நான் வந்து பெருசாக லைக் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த இடத்துல மோமோஸ் கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஈகராக சாப்பிட்றேன். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ கைஸ், ஆக்சுவலாக உள்ள அவங்க போடுற வெஜ்ஜஸே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மோமோஸ் வந்து எவ்வளோ கூட மேலே சீஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மோமோஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரைடாக இருக்குது. நம்ம அது சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு க்ரன்ச்சுன்னு அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப யூனிக்காக கொடுக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ஆல்ஃப்ரெடோ ஃப்ரைடு மோமோஸ், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலே அவங்களோட அந்த கார்னிஷ்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மலபார் பரோட்டா ரோல் இங்கே இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் சட்னியா இல்லை மைனஸான்னு தெரில, ஏதோ மிக்சரில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ வேற ரோல் நான் இது இருக்கும் ரோலில் வந்து பரோட்டா இவ்வளோ சாஃப்டாக சாப்பிடல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து கேரளா ஸ்டைல் மலபார் பரோட்டா அப்படின்றாங்க, மேபி அங்கே இப்படி தான் இருக்குமானு எனக்கு தெரில. பட் உள்ள ஸ்டஃபிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சம்திங் இஸ் யூனிக், நல்லா கேரட்டு ஆனியன்ஸ்லாம் போட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்றதே வந்து ரொம்ப ரொம்ப பிச்சாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து க்ரீன் சட்னி ப்ளஸ் வந்து மைனஸ் நினைக்கிறேன், ரொம்ப யூனிக்காக இருக்குது. போட்டு பார்க்கலாம் கம்மியாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேகி மேகி மேகி, இங்கே பாருங்கள் ஒரிஜின் ஃபீல் மேகி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது பார்க்குறதே வந்து எப்படின்னா நல்லா வந்து ஒரு ட்ரையாக இருக்குது மேகி. ஆக்சுவலாக மேகி வந்து நம்ம இவ்வளோ ட்ரையாக சாப்பிடுமா கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஸோ இங்கே அவங்க நல்லா ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க, கண்டிப்பாக மேலே மசாலாலாம் போட்டு இதை பாருங்களேன். எங்கே பார்த்தாலும் அந்த மசாலா இருக்குது, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடலாம். மேலே அவங்க ஆட் பண்ணிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வர மசாலா ப்ளஸ் வந்து தக்காளி. அந்த வர மசாலா கூட அந்த உள்ளே இருக்க அந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போட்டிருக்காங்க, நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்களா. மிளகா பிடிக்காதவங்க கூட இதில் போட்டிருக்காங்க, அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக அம்மா மசாலா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு அந்த ஒரு டேங்கினஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப அது ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது. மசூல் ட்ரை கண்டிப்பாக மேகி வேறு லெவலுங்க. சின்னதாக வந்து ஒரு லைட்டாக ஒரு ஐஸ் டீ ஒன்று போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாண்ட்விச் சாப்பிட்லாமா, பெஸ்ட் சாண்ட்விச்சே சாப்பிட்லாம் வாங்க இங்கே பாரியா. ஸோ சாண்ட்விச் நல்லா மேலே சீஸு மைனஸு இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு தரமான ஒரு ஒரு செய்கை உள்ளே பாருங்களேன். ஸ்டஃபிங்ஸ் எப்படி இது பாருங்க, ஸ்டஃபிங்ஸ் உள்ள எனக்கு அப்படியே அடைக்குது, எனக்கு சீக்கிரம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறா போல். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். சீஸ்ல அப்படியே ஒட்டிக்கிச்சு, நான் கடிக்கவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு கடைசி காரணம் பாருங்கள், செம்மையாக இருக்குது, அவ்வளோ சாஃப்ட்டு, நான் நிறைய சீஸு, அதோட போட்டுனே கலாண்டா. என் நேரம் இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் டேக்கு என் தம்பியோட உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் சார். இருந்தாலும் முறைகிறியா சிறீரானே தெரியல, அதே வகையே கண்டிப்பாக நீங்கள் கப்புள்ஸோட ஃபேமிலியோடு வரா மாதிரி இருந்தால் இந்த சாண்ட்விஜ்ஜு மஸ்ட் ட்ரை. பா செம்மையாக இருக்கு, ஆனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பன் பீஸா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே எவ்வளோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருந்தது எல்லாமே வந்து ஃபுட்டு வரும்போதே எங்களுக்கு நல்லா லைட்டாக பசி எடுத்துச்சா, அப்போவே நானும் தீபகம் பாதி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாயா. ஸோ பன் பீஸா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம், எல்லாம் வந்து சீஸ்லாம் போட்டு வேறு லெவலில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். இது வந்து சாஸ் இல்லையா, சாஸ் இருந்தால் மஜாவாக இருக்குன்னு பரவாயில்ல, இருக்கட்டும் டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க.
கேஸ் ஆக்சுவலாக வந்து இந்த பீட்ஸா இது என்னென்ன ஸ்டஃபிங்ஸ் போடுவாங்களோ சேம் அதே ஸ்டஃபிங்ஸ் தான் வந்து அவங்க இதுக்கு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட சீஸு ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. மெயின் திங் இவங்க வந்து பேட்டி யூஸ் பண்ணாமல் ஸ்டஃபிங்ஸ்லேயே வந்து மசாலா போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. பேட்டி இல்லாமல் பண்ண முடியுமா கேட்டிங்க அப்படின்னா இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உல்டா பீஸா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்க்கலாம் உல்டா பீஸா. ஏ ஸோ உல்டா பீஸா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக உல்டா அப்படின்னா தலைக்கீழே அப்படின்னு வாங்கிட்டுருமா, அதே தான். ஸோ மேலே பீஸாவில் மேலே தான் ஸ்டஃபிங்ஸ் பண்ணுவாங்க, பட் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து உல்டா பீஸா சரிங்களா. ஸோ உல்டா பீஸா நிறைய பீன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். உள்ளே போட்டுரு வெஜ்ஜஸ் செம்மையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த அந்த அது அதை பார்த்து ஞாபகம் வர மாட்டேது, இந்த பீட்சாவுக்கு போடுற அந்த மைனஸாக இருக்கட்டும் அந்த சாசேஜாக இருக்கட்டும் அளவே இல்லாமல் அதிகமாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை உல்டா பீஸா, ஹைலி ரெக்கமெண்டட். ஆக்சுவலாக இங்கே உட்காந்துருக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா யாராவது வாக் பண்ணி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுரும். இப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், ஏன்னா இது வந்து கண்டெய்னர்ல மேக் பண்ண ஒரு செட்டப். கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் இப்படி உட்காந்து ரொமான்ஸ்லாம் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன்னா யாரும் நடந்து போனாங்க டக டக டகன்னு ஆடும், அதனால் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராபெரி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்ட்ராபெரி மொஜிட்டோ நல்லா வந்து கின் பண்ணியாச்சு. போயிட்டே போல நம்ம ரிச்சாக இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக நம்ம இவ்வளோ ஃபுட்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மொஜிட்டோ போடல அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தரமான ஒரு வெயிட்டான சம்பவம் இருக்குது காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சமோசா பால்கோவா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வித் ஐஸ்கிரீம் ஸ்டப்ஸோட ஃபேவரட். ஸோ சிஸ்லர் ப்ரௌனி நல்லா சுட 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 நல்லா கொதிய கொதிய இருக்கா போல பால்கோவா சமோசா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ஐஸ்கிரீம் இது கீழே ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ப்பா தீபக்கு. ஆக்சுவலாக வந்து உள்ள ஸ்டஃபிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், சமோசா உள்ள ஸ்டஃபிங்ஸா. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சூடாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. அப்படியே வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா பால்கோவா வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட்டில் நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் எப்படி கிடைக்குமோ சேம் அதே ஃப்ளேவரில். சீரியஸ்லி நோ வேர்ட்ஸ் டு சே, மஸ்ட் ட்ரை பால்கோவா சமோசா. சென்னையில் வேறு எங்கேயா கிடைக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரில, இங்கே இருக்குது வேறு மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஸோ சிஸ்லர் ப்ரௌன் நல்லா சூடெலாம் ஆறிச்சு, இருந்தாலும் இவன் நம்பக்கூடாது. இந்த பாருங்க ப்ரௌனி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கா போல. ஐயோ வடராசா வடராசா நல்லா ஐஸ்கிரீம் கொஞ்சம் அள்ளி போட்டு ஐஸ்கிரீம் நல்லா கரங்கிச்சு உள்ளே. ஸோ சிஸ்லர் ப்ரௌனி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பயமாக எனக்கு இந்த ப்ரௌனி சாப்பிடும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குமா நாக்கு சுட்டி சேர்த்து இன்றைக்கு ஷூட்டுக்கே போக மாட்டேன் நான், ஏன்னா அந்த மாதிரி கேஸ் நான். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்குது சரிங்களா. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷோட ஃபீல் வந்து இந்த ஃபுட்டில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஹா ஆஹா போக பறகுறா போல் கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடலாம், அதான் நல்லது. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் சொல்லுறாடே. என் மூஞ்சி புளிப்பாக மாறுறதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்ப தெரியும், நீ சாப்பிட்ற இப்போ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை டியர் பிரதர். என்னாச்சு என் மூஞ்சி புளி புளிப்பாக போச்சு, அப்போ சிச்சல்ல சூடு வச்சிட்டாரா? உனக்குலாம் இந்த சூடு பத்தாதுடா, வேற 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 மாதிரி சூடு வைக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இங்கே. அதோட பின்னாடி ஒரு ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இல்லை. ஸோ இங்கே நீங்கள் ஃபேமிலியோட கப்போஸோடலாம் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஜூஸ் எது வைத்த இப்போது எனக்கு வீடா இதில் என்னடா ஜூஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். கைஸ் எல்லாமே சாப்பிட்டாங்க இவன். ஸோ ஃபைனலாக கைஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து கேம்ஸ் கூட வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது கேம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேம் விளையாடும் போது இன்கேஸ் நீங்கள் வந்து கேமில் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூலிமா கூட டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்னெட்டிக் கேம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மேக்னெட் கேமில் அதாவது 5 மேக்னெட் தூக்கி நீங்கள் இது உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்டாங்க. ஐயோ உள்ள மிஸ் ஆயிடுச்சே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி தாயம் போட்டு விளாடுவோம் சின்ன வயசில் அந்த மாதிரி இல்லாமல். ஸோ இந்த கேம்ஸ் இது பார்த்தீங்களா, ஸோ இந்த கேம்ஸ் மூலிமா இதில் எத்தனை கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர்ஸ்மே வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இப்படி போடும்போது எல்லாமே படுத்துச்சு இல்லை, மேபி ஏதாவது ஒரு கலர் வந்து இப்படி ஸ்டாண்ட்பை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எல்லோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணால் இது உள்ளே போட்டணுமா சரிங்களா.
ஸோ இதுதான் கேம். இப்படி ஒரு கேம் இருக்குது. அதே மாதிரி இந்த கேம் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட முக்கியமான கேமே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போலாம் கொண்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஸ்குவிட் கேம் இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஸ்குவிட் கேம் பற்றினா ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கேம். அதாவது ஜெயித்தான் அப்படின்னா 1 மில்லியன், தோத்துட்டான் அப்படின்னா போட்டு தள்ளுவாங்க. அதுதான் இங்கே சாரி நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டார்ஸை வந்து இந்த பின் மூலமா 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இது எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து 1 இயருக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல டாஸ்க் இது. ஸ்குவிட் கேம் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைமர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கே டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெடியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். 2 மினிட்ஸில் முடிக்கிறோமா அது? வாழ்க்கையில் யாராவது எப்படியோ ஸ்டாரை பார்த்துருக்கீங்களா? டைம் இஸ் என் நவ். ஸோ இதான் எங்கள் ஊரில் ஸ்டார், நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த ஸ்டார் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இந்த இடம் உடைக்கிறோம். ஓகே, இந்த இடம் உடஞ்சே போச்சு. உடஞ்சிச்சுல கைஸ். ஆக்சுவலாக வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிச்சு இந்த சைடு. இங்கே பாருங்கள், இந்த சைடு நான் உடைக்கல, இந்த சைடு வந்து ஸ்டாரே உடஞ்சிச்சு. மேபி நான் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 மினிட்ஸில் நம்மளுக்கு 1 இயர் இங்கே ஜாலியாக வந்து ஃபுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து இங்கே சூப்பராக கண்டக்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக போகணும்னு சொல்லிட்டு டானிஷ் ப்ளாக் காசிமேடு ஃபிஷர்மேன் சேனல் மூலமாக நான் ரொம்ப ப்ளெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டாப்போட லொக்கேஷன் கான் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ்.